ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த சுரக்காய் வச்சு தான் ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். அதாவது டிஃபனுக்கு இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நான் இப்போ ஒரு பிஞ்சு சுரக்காவாக எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இதை இப்போ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தொலியெல்லாம் நல்லா சீவிட்டு நம்ம இதை வந்து கொத்தி எடுத்துக்கிடணும். சில பேருக்கு அதை கொத்த தெரியாது பார்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா சீவியாச்சு. இப்போ இதை எப்படி கொத்தணும்னா, நல்லா இந்த கத்தியை வச்சுட்டு இப்படி சைடில் அப்படியே கொத்தி கொத்தி விட்டோம்னா நல்லா அப்படி இதாயிரும். அதுக்கப்புறமா அதை நல்லா சீவி விட்டால் நம்மளுக்கு துண்டு துண்டாக கிடச்சிரும் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த பிஞ்சு சுரக்காய் தான் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முத்துனது அதாவது விளைஞ்சது எடுத்துடக்கூடாது பார்த்துக்கிடுங்க. நல்லா பிஞ்சு காயாக பார்த்து எடுத்துக்கிடணும். இப்போ நல்லா இதை எல்லாத்தையும் கொத்தி எடுத்தாச்சு பார்த்துக்கிடுங்க. நல்லா குட்டி குட்டியாக கொத்தி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம இதை குக்கரில் தான் பண்ண போகிறோம், அதனால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம் பார்த்துக்கிடுங்க. ஈஸியாக அங்கோடி இட்லி மாவு ஊற்றி வச்சுட்டு இங்கோடி நம்ம இந்த குழம்பு ரெசிபியை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய், 3 பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம் இது எவ்வளோத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, லைட்டாக தண்ணி சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கிடுங்க. இந்த குக்கரில் நம்ம வெட்டி வச்சு அந்த சுரக்காயை போடணும். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஏன்னா சுரக்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இப்போது ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. இப்போ இது கூட நம்ம கொரகொரன்னு அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இது உள்ளே போட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும் பார்த்துக்கிடுங்க. ரொம்பலாம் பெரிய வேலை இல்லை, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் பார்த்துக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் வச்சா போதும் பார்த்துக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இது இந்த பக்கத்தில் நான் தாளிக்கையும் பார்த்துக்கிடுங்க. கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை பழம் போட்டு தாளித்து ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரிலீஸ், அதாவது கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தெரியுது நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்டி. இங்கே பாருங்கள், நல்லா மணமாகவும் இருந்தது. இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரெக்டாக வச்சுருக்கேன் தண்ணி அளவு எல்லாமே. இந்த டைமில் நம்ம தாளித்ததை உள்ளே ஊற்றிட்டு டக்குன்னு மூடி போட்டு மூடிடணும். அப்படி மூடிட்டோம்னா அந்த தாளித்த வாசம் வந்து அதிலே இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சுவையான இந்த சுரைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் பார்த்துக்கிடுங்க. இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.